திருநறையூர் சிவன் கோயிலிருந்து நாச்சியார் கோயில் போகிற வழியில் அந்த சனி பகவானோட ஸ்தலம் அமைஞ்சிருக்குது. இதான் போர்டு போட்டிருக்காங்க அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு. கோயிலோட நுழைவாயில் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். சனி பகவான் சன்னதி செல்லுங்கள் ராமநாத சுவாமி சிவன் கோயில் வாங்க கோயிலுக்குள்ளார போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் தான் இந்த பாதையில் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அந்த கோயிலோட ஆர்ச்சி முன்னாடி தெரியுது. இந்த ஸ்தலத்தில் வந்து தசரத மகாராஜா வந்து சிவனை வழிபட்டிருக்காரு. சிவனை வழிபட்டு சனி பகவானை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சனி தோஷம் நீங்கப்பட்டிருக்காரு. ராவண வரம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமன் வந்து இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு சிவனோட அருளை வந்து பெற்றிருக்காரு. அதான் கோயில் அங்கே தான் இருக்குது. ராமநாத சுவாமி உடனுரை பரிவர்த்தன வத்தினி தாயார் சன்னதி வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். மங்கள சனி பகவான் தனது மனைவிகள் மண்டா தேவி ஜேஷ்டா தேவி குழந்தைகள் மாந்தி குலிகன் இவர்களுக்கும் குடும்பத்துடன் அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம். கோயிலோட நுழைவாயில் இருக்கும் சிறிய கோயில் நல்லா அழகாக இருக்குது. நல்ல உமா மகேஸ்வரரோட இருக்காங்க. சிறிய கோயில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றியில் வந்து நந்தவனம் சூழ்ந்து கொடிமரம் கிடையாது, நந்தி மட்டும்தான், நந்தி பலிபீடம் மட்டும்தான் இருக்குது. அழகான கோயில். சரி வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு பேசுவோம். கோயிலுக்குள்ளார வந்து வீடு எடுக்க அளவுகளாளர்கள் மூலஸ்தானத்தை வந்து காமிக்க முடியல. இங்கே வந்து வழிபடுறப்ப சனி பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொரு குளிகை தினமும் குளிகை நேரத்தில் வந்து சனி பகவானுக்கு இங்கே அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பண்ணும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து நீங்கும். இங்கே இருக்கிறது மேத தட்சிணாமூர்த்தி, ஆனந்த கணபதி, பிரகார்த்தவளவனில் சாய்பாபா, அண்ணாமலையார், முருக பெருமான். எவர் ஒருவர் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சனி பகவானை வழிபடுறாரோ அவருக்கு வந்து சனியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி தோஷம் நிவர்த்தி ஸ்தலம். குளிகை நேரத்தில் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணும்போது சனி பகவானோட அருள் பெற்று சனி தோஷம் நீங்குவதாக ஐதீகம். அனுமன் வழிபட்ட லிங்கம் மகாலட்சுமி தாயார். இதுதான் சனி பகவான். பக்கத்தில் வந்து அவங்க மனைவி ரெண்டு பேர். கீழே இருக்கிறது சனி பகவானோட பையன் மாந்தி குலிகன். சனி பகவான வழங்கிய நிலைகளை வந்து வலது பக்கம் இருக்கிறது தசரத சக்கரவர்த்தி. இவரை வணங்கும் போது நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகம். ஸ்தலம் வந்து நாச்சியார் கோயிலிருந்து திருநறையூர் வர வழியில் இருக்குது. நாச்சியார் கோயிலேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து சனி பகவானை வழங்கி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோவிற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.